டிஎன் 74 பியூட்டி மக்கா, அவங்க எல்லாருக்கும் வணக்கம். நாம் பார்க்குற செடி வந்து டோட்டோனியா விஸ்கோசா. ஆமாங்க, நான் இந்த செடியை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செடி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து நாங்கள் தூத்துக்குடிக்கு கோவிலுக்கு போகிற வழிகளில் நிறைய வளம் நிற்கும். அப்போல்லாம் அங்கே தான் இந்த செடியை பார்க்குறது மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா அங்கே உள்ள தேரி மண்ணின் மேலேயும் பனைகளுக்கு இடையும் வளர்ந்து இது பச்சை பசேல் தெரியும். அந்த இடங்கள் பொட்டல் காடாகவே இருக்கக்கூடிய இடத்துல வளர்ந்து பச்சை பசையாக தெரிஞ்சனால எங்களுக்கெல்லாம் அதை பார்க்கும்போது, ஓ இந்த இடத்துல இப்படி ஒரு செடி வளர்ந்துருக்குது, இது எதாவது செடி அப்படின்னு பார்க்க தோணும். ரொம்ப பச்சையாகவே இருக்கும். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த செடியோடைய இலைகளை எல்லாம் எடுத்து கசக்கி பார்ப்போம். சாறு வருதானே வராதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, பெரியவங்க சொல்லுவாங்க இந்த இலையில சாறு வராது, இதுக்கு ஒரு ஆன்மீக கதை இருக்குது அப்படிம்பாங்க. நாங்களும் சாறை வர வைக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை பறித்து நிறைய கசக்கு கசக்குன்னு கசக்கி பார்ப்போம். ஆனால் சார் வரவே வராது, நம்ம கசக்கிற அளவுக்கு வராது. நீங்களும் இது போல் செய்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சொல்லி நாம் இப்போ இதோட மருத்துவ குணங்களை பார்ப்போம். செடியுடைய உன்னதமான ஒரு சக்தி என்னென்னா, மனிதர்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய வாத நோயை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தோல் நோய், தோல் நோயால் ஏற்படக்கூடிய தொற்றுகள், வயிற்றுப்போக்கு, மற்றபடி இன்னும் கல்லீரல், கருப்பை, பெருங்குடல் மற்றும் மென்மையான தசைகள் சம்பந்தப்பட்ட பிற சிகிச்சைக்கும் இது நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுகிறதாம். மற்றபடி இதில் உடம்புல இருக்கக்கூடிய தடிப்புகள், தோல் அழற்சி, மூல நோய் மற்றும் தொண்டை புண் ஆகியவற்றுக்கும் இது வந்து சிறப்பான மருந்தாக செயல்படுமா. இதை பயன்படுத்தி நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க கூகுளில் சர்ச் பண்ணும்போது கிடைத்த தகவல் தான். இது எனக்கே தெரிந்ததாக நான் சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் இது. நான் கூகுளில் தேடினால இதாக கிடைச்சிது. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். இந்த செடிகளுடைய அதிக தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாட்டு வைத்தியரையிலேயே இல்லை நாட்டு மருத்துவரையாக தான் நம்ம அணுகணும். இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.